பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை தரந்தாழ்ந்து விமர்சித்து வரும் பிரதமர் மோடிக்கு கண்டனம் தெரிவித்து முரசொலி நாளேடு தலையங்கம் தீட்டியுள்ளது இதுபோன்று தரம் தாழ்ந்து பேசுவது பிரதமர் பீடத்தின் பொறுமையை பின்னுக்கு இழுத்துவிடும் என்றும் முரசொலி எச்சரித்துள்ளது ஆக்கமும் அழிவும் சொல்லால் ஏற்படும் என்பதால் எந்தவொரு சொல்லிலும் குறைபாடு நேராமல் கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஐயன் திருவள்ளுவரின் எச்சரிக்கையை முரசொலி கோடிட்டு காட்டியுள்ளது சாதாரணமாக அன்றாட வாழ்க்கை ஓட்டத்தில் சொற்களை பயன்படுத்துபவர்களே இவ்வளவு முன்னெச்சரிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலை இருக்கும்போது பிரதமர் போன்ற மிக உயர்ந்த பதவி பொறுப்பிலே இருப்பவர்கள் ஒரு சொல்லை பயன்படுத்தும்போது எந்த அளவுக்கு இடம்பொருள் உணர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம் என கூறியுள்ளது இந்திய நாட்டின் முதல் பிரதமர் நேரு ஆங்கிலத்தில் பொதுவாக பயன்படுத்தப்படும் நான்சன்ஸ் என்ற சொல்லை ஒருமுறை இடம் மாறி பயன்படுத்தியதால் வாங்கிக் கட்டிக்கொள்ள வேண்டியதாயிற்று என்பதையும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது பாஜகவின் பிரதமராக வாஜ்பாய் இருந்திருக்கின்றார் அவர் அனைவரையும் ஈர்த்திடும் அரிய உரைகளின் மூலம் மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதி என பெயர் பெற்றவர் பிரதமர்களில் பேசாமலேயே காரியத்திலேயே கண்ணா இருந்து காலம் கழித்தவர் நரசிம்மராவ் மிக குறைவாக பேசியவர் பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் மிக மிக அதிகமாக பேசுபவர் மோடி என இந்திய பிரதமர்களாக இருந்தவர்கள் தன்மைகளை முரசொலி பட்டியலிட்டுள்ளது ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி காங்கிரஸ் ஆட்சியில் விதவைகளுக்கு வழங்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார் அத்துடன் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் விதவை ஒருவரின் வங்கிக் கணக்கில் தொடர்ச்சியாக பணம் வந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் பிரதமர் மோடி இவ்வாறு சோனியா அம்மையாரை விதவை என்று தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்ததால் மோடிக்கு எதிராக கண்டன கணைகள் பாய்ந்தன இத்தாலியின் அகஸ்டா வெஸ்டர்ன் ஹெலிகாப்டர் ஒப்பந்தம் தொடர்பாக பேசிய பிரதமர் மோடி இத்தாலியில் உள்ள சிலரின் உறவினர்களுக்காக இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கலாம் என்று சோனியா அம்மையாரை மறைமுகமாக கிண்டல் அடித்து பேசினார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை தரக்குறைவாக பல வழிகளிலும் தாக்கி பேசியவரும் பிரதமர் மோடி எந்தவித மனிதாபிமானமும் இல்லாமல் அவரை கிண்டல் செய்வதாக நினைத்துக் கொண்டு டிஸ்லக்சியா எனப்படும் படிப்பதிலும் எழுத்துக்கூட்டலிலும் குறைபாடுடைய மாணவர்களை கிண்டலடித்து பேசினார் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவராக வேண்டும் என்ற ஆசையில் மாமனார் என் டி ராமராவின் முதுகில் குத்தினார் அணி மாறுவதில் முன்னோடி ஆந்திராவை கொள்ளையடித்து வருகிறார் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவும் தூக்கமின்றி தவிர்க்கிறார் வளர்ச்சி பணிகளுக்கு வேகத்தடையாக இருக்கிறார் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியையும் தரம் தாழ்ந்த முறையில் தாக்கி பேசினார் என பிரதமர் மோடியின் தரக்குறைவான பேச்சுக்களை பட்டியலிட்டுள்ள முரசொலி அவரது தரக்குறைவான விமர்சனத்திற்கு ஆளாகாத எதிர்கட்சி தலைவர்களே இல்லை என்றும் தெரிவித்துள்ளது மோடியின் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை கண்டித்து டாக்டர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கையொப்பமிட்டு கடிதம் ஒன்றை இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கின்றனர் என கூறியுள்ள முரசொலி ஒரு பிரதமரைப் பற்றி முக்கிய தலைவர்கள் கையொப்பம் செய்து குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியது என்பது இந்தியாவில் இதுவரை நடந்திராத நிகழ்வாகும் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது வாயிலிருந்து வரும் சொல் உள்ளத்திலிருந்து ஊற்றெடுத்து வரும் சொல்லாக வாய்மையானதாக உண்மையானதாக இருக்க வேண்டும் பயனில்லாத சொற்களைப் சொற்களை பேசுவது அதுவும் பழி பேசுவது தரம் தாழ்ந்து பேசுவது பிரதமர் பீடத்தின் பெருமையை பின்னுக்கு இழுத்துவிடும் என்றும் முரசொலி எச்சரித்துள்ளது